ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஷூ பிளே தமிழ் அப்ஸோ இப்போ நம்ம ஆர்கேனோட சீரீஸும் சீசன் டூ எல்லா எப்பிசோட்ஸோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இனிஷியல் லைக் ஆக்ட் வைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க த்ரீ த்ரீ எபிசோட்ஸாக அண்ட் இப்போதைக்கு சீசன் டூ டோட்டல் நைன் எப்பிசோட்ஸோடு இருக்குது அண்ட் அதை நீங்கள் இன்கேஸ் பார்க்கலாம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள் ஆக்சுவலி போன வருஷம் தான் இதோட சீசன் ஒன்னை பார்த்தேன் அண்ட் அப்போதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலான ஒரு கண்டென்ட்டை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்துது நார்மலாக அனிமேஷன் அண்ட் அனிமே நடுவில் ஒரு மிக்ஸ்டராக அவங்க இதில் கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் அதோட விஷுவல்ஸாக வந்து செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருந்துருக்கு நீங்கள் ஒரு ஹைஃபை ஆக்ஷன் பேக்கான ஒரு சீரீஸை தெரியும்னா இதை நீங்கள் டெஃபரெண்டாக பாருங்கள் டோட்டல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகம் இருக்கும் அதில் ஃபுல் மெட்டாலிக் சர்ஃபேஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருப்பாங்க எல்லாமே அப்படியே கொஞ்சம் மெட்டாலிக்ஸ் மெக்கானிக் அந்த மிஷின்ஸோட அப்படி தான் இருக்கும் ஆனால் அது ஒர்க் தான் அந்த இதுக்கு பார்க்கறது சீசன் ஒன் வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சிருப்பாங்களா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லி ஈராக வெயிட் பண்ணியிருந்தேன் அண்ட் சீசன் டூ அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு ஆக்சுவலி சீசன் ஒன்னோட சீசன் டூ இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலெலாம் சில விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க அது செம்ம ஷாக்கிங்காகவே இருந்திருக்கு இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அண்டு இன்கேஸ் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுருந்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட் இப்போதைக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன சீரீஸ் இது ஸோ இதில் ஃபுல் சிம்பிளான கான்செப்ட்டில் சொல்லிட்டோன்னா ஒரு ரிச் அண்ட் புர் கான்செப்ட்டாக எடுத்துருக்காங்க ரிச் ஃபுல்லாக ஒரு எலிட் சொசைட்டியாக இருக்கும் அண்ட் புயர் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு அண்டர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சில கேங் லீடர்ஸோடு இருப்பாங்க அண்ட் அவங்க ரெண்டு இதில் ஒரு பேட்டில் செக்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது ப்ளஸ் இதில் சில கேரக்டர்ஸோட ஒரு ஃபேமிலி ஸ்டோரியும் உள்ளே லிங்க் ஆகிட்டு இருக்கும் அது நல்ல நிறைய இடத்துல நீங்கள் அந்த ஃபேமிலி ட்ராமாவும் பார்ப்பீங்க சில மெயின் ஆன கேரக்டர் அண்ட் ஒரு ஜிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க டோட்டல் சைக்காட்டிக்காக இருக்கும் அந்த கேரக்டர் ஸோ அதை ரிவால்வ் பண்ணி தான் அப்படியே சீசன் ஒன் அண்ட் டூ இப்போதைக்கு வந்திருக்கு அண்ட் சீசன் டூ ஃபுல்லாகவே இன்னும் நல்லா yeah <laughs> மியூசிக்கெலாம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லா எபிசோடையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக்கல் செக்மெண்ட்டோடு நீங்கள் பார்ப்பீங்க அதுதான் இன்னும் நல்லபடியாக இருந்துருக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக அவங்க கொஞ்சம் ஒன்று ஆக்கியிருக்காங்க சில நியூ நியூ பவர்ஸோட எல்லாம் அன்லாக் ஆவன்ஸில் டிஃப்ரெண்ட்டான ரிலம்ஸ் எல்லாம் உள்ளே போவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்கடா போயிருக்கீங்க இதுவே டோட்டல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகமாக இருக்குமா இதுக்கு மேலே இன்னொரு வேற ஒரு உலகத்தையும் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு இதெல்லாம் டோட்டல் புதுசாக தான் இருந்திருக்கு லைக் சீசன் ஒன் பார்க்கும்போதே டோட்டல் நியூவாக தான் ஃபீல் பண்ணியிருந்தேன் சீசன் டூவும் அதே மாதிரி இன்னும் நியூ உலகத்தை வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சில இமோஷனல் செக்மெண்ட் உள்ள கண்டிப்பாக இருக்குது இந்த வாட்டி அந்த ஃபேமிலி இமோஷனல் செக்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளே வச்சுருக்காங்க அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு வார்மோடான செக்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஹை பட்ஜெட்டான சீரஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க வித் டோட்டல் டூ ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸோட ஸோ இனிஷியல் அந்த அப்டேட் வரும்போது நான் கொஞ்சம் ஷாக் ஆகிந்தேன் டூ ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் ஒரு மூவிக்கே அவ்வளோ பட்ஜெட் மாட்டாங்க எல்லாமே கொஞ்சம் டாப் மோஸ்ட் ஏக்ரேடான மூவிஸ்க்கு தான் அந்த லெவலுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கும் பட் இப்போதைக்கு ஒரு சீரிஸ்க்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதுவும் அனிமேட்டடு ஸோ அதில் பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒர்க் இருந்துருக்கு அண்ட் எல்லாமே அவ்வளோ ஒர்க் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ நம்ம இந்த எலிட் சொசைட்டி அண்ட் இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட் சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டுமே கொலாய்டாவும் அண்ட் ஃபைனலி என்ன நடக்குது ஒரு செட்டில்மெண்ட் வந்தாங்களா இல்லை ஃபுல் வார் ரேம்பேஜோட போயிருக்காங்களா அது நம்ம சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது வேறு எந்த மல்டி டப் லாங்குவேஜோடு இது ரிலீஸ் ஆகலை அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா மேக்ஸிமம் நெட்ஃப்ளிக்ஸ் இப்போலாம் தமிழ் டபுளோட தான் ரிலீஸ் பண்ணுறாங்க பட் இந்த மாதிரி டாப் ஆன சீரிஸ் அவங்க பண்ணலை ஆனால் அது டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இன்கேஸ் ஃப்யூச்சரில் தமிழ் டபுள் வந்தால் எந்த டவுட்டும் கிடையாது யோசிக்காமல் பார்க்க ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒர்த்தாக இருந்திருக்கு நான் ஹைலி ரெக்கமெண்டட் இப்போ இங்கிலீஷ்லேயே பாருங்க தான் சொல்லுவேன் பயிற்சி இப்போதைக்கு பிளே தமிழ் ரேட்டிங் டென் அவுட் ஆஃப் டென் தான் இல்லை எந்த டவுட்டும் கிடையாது நம்ம என்ன ஒரு ஹை ரேஞ்சான சீரீஸில் என்னென்னா எதிர்பார்ப்போம் பார்த்தீங்களா உள்ள ஸ்டோரி விஷுவல்ஸ் ஆக்ஷன் பேக்கு சில மியூசிக்கலு அதெல்லாமே இதில் அவ்வளோ ஸ்டப் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க ஸோ அதனால இப்போதைக்கு இது ஒரு மஸ்ட் வாட்சான சீரிஸ் பதவியும் இன்கேஸ் நீங்களும் இந்த சீரீஸை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட் எப்படி இருந்துருக்கு அண்ட் எனக்கு மெயினாகவே சில மெக்கானிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் உள்ளே காமிச்சிருப்பாங்க அதோட சவுண்ட் எப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் தெல அது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெயினாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும்போது அந்த ஒரு சவுண்ட் செக்மெண்ட் வரும் பார்த்தீங்களா சவுண்ட் எஃபெக்ட்ஸு அதுதான் வந்து எல்லா பாய்ஸ்க்கும் பிடிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சில செக்மெண்ட்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் நல்லபடியாக இருந்திருக்கு ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ் கீப் வாட்சிங் கீப் அப்போட்டிங் பிளே தமிழ் டப் நெக்ஸ்ட் வீடியோ பை காய்ஸ்